வியாதிக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. வியாதியை நான் வெறுக்கிறேன். அது வியாதி சாத்தான் இடத்துலேருந்து வருது. ஆனால் நான் அவர் ஆரோக்கியத்துக்குள்ள இருக்கிறேன். சப்போஸ் சில சமயம் எனக்கு புரோதமா ஏதோ ஒரு வியாதியை பிசாசு கொண்டு வந்துடுறான், கேன்சரை கொண்டு வந்துடுறான், உள்ளே இருக்கிற அவயவங்களில் அது வயிற்றுப்பகுதியாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் ஹார்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், அதாவது நர்வ்ஸாக இருக்கலாம், உடம்புலாம் ஆட ஆரம்பிச்சிருந்து பட்டு என்ன வியாதியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஹீட் என்ன ஆகுது, உங்களுக்கு இருக்கிற அந்த சூரிய ஒளி, நீதியின் சூரியனாகிய இயேசுவின் சூரியன் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற இயேசு மகிமை நம்பிக்கையே நமக்குள் இருக்கிறார். ஆகவே என்ன ஆகுது, இப்போ சொன்ன பாருங்க, இந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த பிசாசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக பிசாசு எந்த காரியத்தை பண்ணாலும் சரி, இந்த சூரிய ஒளி என்ன பண்ணோ, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த பயம், இந்த மரண பயம், இது எல்லாவற்றையும் என்ன ஆக்கிறோம், சாம்பல் ஆக்கிறோம். ஐயா சாம்பல் உங்கள் காலின் கீழே சாம்பல் ஆகும் என்று மல்கியாவளை வாசிக்கிறோம். துன்மார்க்கர் உங்கள் கால்களின் கீழே சாம்பல் ஆவார்கள். துன்மார்க்கர் மாத்திரமல்ல, அந்த பிசாசினால் கட்டவிழ்க்கப்பட்ட வியாதி எதுவாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, வன்கனின் ஆவி, தூஷணத்தின் ஆவி எதுவாய் இருந்தாலும் சரி, ஒரு ரவுடி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் சரி, அவர்கள் சாம்பலாவார்கள். ஏனென்றால் உங்கள் மேலே நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து பலன் செய்து கொண்டிருக்கிறார். வென் ஃபயராக இருக்கணும். நம்ம ஃபயர் சர்வீஸில் ஃபயரை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ்